சித்தம்பலம் இடறினும் தளறினும் எனதொடு நோய் தொடரின் மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமைதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதிய நீ இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடி துறை அரணி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி அலங்காரக் கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் நாள் 31/8/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை நாம் ஆசாசியராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இன்று பிரதோஷ விரதம். இந்த மாதந்தோறும் இரண்டு பட்சங்களிலும் வருகின்றதாகிய பிரதோஷம் சிவனாலயங்களிலே நடைபெறுகின்ற பிரதோஷ காலத்து அந்த பிரதோஷ அபிஷேகம் பூஜை வழிபாடுகள் கலந்து நந்தியம்பெருமானையும் தரிசித்து நந்தியம்பெருமானத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தை சென்று இவ்வாறு மூன்று தரம் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த பிரதோஷ காலத்து வழிபாடுகள் பிரதோஷ உற்சவங்களிலும் கலந்து கொள்வது நமக்கு வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. அலங்காரக் கந்தனாகிய நல்லூர் கந்தப்பெருமானுடைய இந்த மகோற்சவம் நடைபெற்று நிறைவு பெறுகின்ற தருணத்திலே இருக்கிறது. இன்று நல்லைக்கந்தப்பெருமானுடைய உற்சவத்திலே சப்பைரத உற்சவம் நாளைய தினம் ரதோற்சவம் என்கின்ற தேர் திருவிழா மறுநாள் தீர்த்த உற்சவம் இவ்வாறு இந்த உற்சவங்கள் பூர்த்தி அடைகின்ற வகையிலே இன்று நல்லைக்கந்தப்பெருமானுடைய சப்பைரத உற்சவம் ஆலயத்திலே பெருந்திரளானடியவர்கள் யாழ் குழாநாட்டு மக்கள் மட்டுமில்லாமல் இலங்கையின் பல பாகங்களில் உள்ளவர்களும் உலகில் பல நாடுகளிலிருந்தும் அடியவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு பெரிய சிறப்பு நல்லைக்கந்தனுக்கு இருக்கிறது. இந்த நல்லூர் கந்தப்பெருமான் வானுலாவிய சப்பரதத்திலே ஆரோகணித்து அடியவர்களுக்கு அருளாற்றி புரிவதும் அங்கே நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் அனைத்துமே நேரம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பும் நல்லூருக்கு மட்டும் உரிய ஒரு தனித்துவமான சிறப்பு. அந்த நல்லைக்கந்தன் உற்சவ காலத்திலே ஆலயத்திலே வந்து வழிபட முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலம் காலை மாலை உற்சவங்களை எல்லாம் நேரலையாக ஒளிபரப்பு வருவதும் ஒரு பாராட்டுக்குரியது. இந்த உற்சவத்திலும் கலந்து இறைவொளி பெறுவதோடு எதிர்வரும் 8ஆம் திகதி ஆவணி மாதம் 23ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணா புஷ்கலாசமேத ஹரிஹரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.